அப்படியே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். இப்போ நம்ம கூக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே உள்ள லோக்கல் கைட் ரெண்டு பேரும் வந்து பேசினாங்க, ஃபால்ஸ் கூட்டு போகிறேன் அது இதுன்னு. நல்ல மனுஷங்க தான் பாவம், அவங்களுக்கு இதை வச்சு தான் அவங்களுக்கு பிழப்போம், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இங்கே நல்லா காசு இருக்கிறவங்க இடம் இருக்கிறவங்க இங்கே இது பண்ணிக்குவாங்க. வா வா வா, சூப்பராக இருக்குது டேனிங். இங்கே விவசாயம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பிழப்பு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் கைடு கைடிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். அப் ஏதோ போர்டு வருது பாய்ஸ். என்ன போர்டு? மன்னமனூர் ஏரி 5 கிலோமீட்டர்ஸ். ஆஹா, இந்த வியூ சூப்பராக இருக்குது. வாவ். ஆனால் என்ன தான் ஆக்ஷன் கேமரா வச்சு எடுத்தாலும் நேரில் பார்க்குற சுகமே சுகங்க. எத்தனை தடவை வந்தாலும் கோடை கூறுது. நம்ம அங்கே பார்த்த கூக்கல் லேக்கா இங்கேருந்து பார்க்குறது தெரியல. அங்கே ஒரு லேக் தெரியுது, ஆனால் அங்கே போட்டிங்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன லேக்குன்னு தெரியல. ஐ ஹவ் நோ ஐடியா. ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இங்கேருந்து மன்னமூர் தாண்டி கவுஞ்சி பூண்டி போயிட்டு பூண்டியில் இருக்க அங்கே ஏதாவது கஃபே இருக்கலான்னு பார்க்கலாம். கஃபே இருந்துச்சுன்னா கஃபேயில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு அப்படிக்கா அங்கேயே கேட்டு, ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன்னு கேட்டு பார்க்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். போகலாம், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இன்னும் 5 கிலோமீட்டர்னு லேக்கு போட்டு, ஒருவேளை அதுதான் மன்னமனூர் லேக்காக இருக்குமோ தெரியல, பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு வியூ பாயிண்ட், சரியான வியூ பாயிண்ட் காய்ஸ். ஆக்சுவலாக இந்த டயரை வச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு, ஏன்னா லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்தோம்னா பிரேக்கில் அப்படியே ஸ்கிட் ஆகுது. பட் என்ட அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யாருமே இல்லாத ரோட்டில் ஜாலியாக ஸ்லைட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்படியே ஜாலியாக அப்படியே பிரேக் அடிச்சு, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி டேனிங்கில் போனோம்னா, ஆனால் ஹேண்ட் பேர் உங்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஹேண்ட் பேர் வந்து ஸ்டெடியாக இருக்கணும். நீங்கள் இப்படி படுத்து இப்படி அடிச்சிங்கன்னா இப்படி போயிடும் வண்டி. ஸோ இப்படி போனீங்கன்னா நீங்கள் அப்படி கீழே வந்துருவீங்க. ஸோ இப்படி அடிச்சு இப்படி டேன் பண்ணி அடித்தாலும் இப்படி போயிடும் வண்டி. ஸோ நீங்கள் இப்படி டேன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹேண்ட் பேர் எப்பயுமே நேராகவே தான் இருக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கற்றுக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான், யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் பண்ணி பாருங்கள் வேணும்னா. நான் சும்மா ஜாலியாக நைட்டு லேட் நைட் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது 12 மணிக்கு மேலாம் வரும்போது எங்கள் தெருவிலையோ எங்கள் ஏரியாலையோ அவ்வளோவா க்ரௌடு எதுவுமே இருக்காது, ரோடும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த டேனிங்லாம் அந்த எங்கள் வீட்டுக்கு இருக்கிற டேனிங்கில் தான் நான் அதை நான் பழகினதே. இது வந்து அட்வைசபிள் கிடையாது, பட் ரைடிங்லேயும் இல்லை வண்டியை வச்சு இந்த மாதிரி விளாடணும், அதாவது ரொம்ப ஹை ரிஸ்க் கிடையாது. அது நம்ம ஒன்று 100, 90, 80 அந்த மாதிரி போயெல்லாம் பண்ண போகல, ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம பிரேக்கர் ஸ்லோ பண்ண போகிறக்கு முன்னாடி அப்படி சின்ன ஸ்லைடு கொடுத்தோம்னா வண்டி அழகாக இருக்கும். அப்படியே வண்டி அப்படியே தள்ளிட்டு போகிற அப்படியே அழகாக ஃபீல் ஆகும், நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக அந்த சைடு வியூ நல்லா இருக்குது. இங்கே மரமாக இருக்குதுனால அந்தளவுக்கு தெரியலை. போகலாம், போய் பார்க்க தானே போகிறோம். பூரா குரங்கு பயவலையை பூரா ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மரம் மட்டும் உடஞ்சி விழுந்துடக்கூடாது தெய்வமே. ஏன்னா நான் விட்டேன் என் வீட்டு வாசலில் என் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தேன். மதுரையில் அப்படி மழை பெஞ்சதே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து நல்லா மழை பெஞ்சு அந்த கிளை உடஞ்சி வண்டி மேலே விழுந்துருச்சு, என்னோடய 150 பல்சரில். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு எப்படி எடுக்கிறது, அவ்வளோ பெரிய மரத்தோட பாதி அப்படியே விழுந்துருச்சு. அது மேலே வண்டி கீழே கரப்பாம்பூச்சியுமே கவுந்துருச்சு. உள்ளேருந்து வண்டியை இழுக்கவும் உள்ளனால. அப்புறம் ஈத்தாப்பில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த அண்ணெல்லாம் வந்தாங்க. வந்து கயரை உள்ளே போய் கயரை வண்டியில் கட்டி விட்டு சேஸில் கட்டிட்டு அப்படி தர தரன்னு இழுத்தோம். இல்லைன்னா அந்த மரம் வெட்டுறதுக்கு எப்போ வருவாங்க ஆள் தெரியும். அது வந்து சாட்டர்டே நினைக்கிறேன். ஆமாம், சாட்டர்டேயோ சண்டே கரெக்டு. சண்டே மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே அது விழுந்துச்சு. ஸோ அதுக்கு மீறி ஆள் எப்போ வருவாங்க நேரம் தெரியாது. அது எவ்வளோ நேரம் அப்படி பெட்ரோல் வேறு வண்டியில் இருக்குது, அது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ நேரம் வண்டி அப்படி படுக்க போட்டிருக்கும் கூடாது. ஸோ வேறு வழியில் ஸ்க்ராச் ஆனாலும் பரவாயில்ல, வண்டி எடுத்துருவோம். ஏன்னா மரம் விழுந்ததில் வண்டி எந்தளவுக்கு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. ஸோ பரவாயில்ல, பார்த்துக்கலான்ட்டு கயிறை கட்டி வண்டியை மட்டும் வெளியே இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அந்த மரத்தை வெட்டி ஃபுல்லாக கிளியர் க்ளீன் பண்ணிட்டு போனான். ஹார்ஸ், இட்ஸ் நாட் அ ஒயில்டு மஸ்டாங், வளர்ப்பு மிருகம் தான். உட்கா மக்க நல்லா இருக்கும் வியூ. ஓ ஓ, உக்கா உக்கா
இந்த ஸ்பாட் ஞாபகம் இருக்கு எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ ஜாலியாக இருந்துச்சு இந்த ஸ்பாட். ஓகே ஓகே, வி த்ரூ கண்டினியூ. கேரட், ஐயோ ஆமாம் கைஸ், வீட்டுக்கு போமா என் சாக்லேட் கேட்பாங்க, அதுக்கு வேறு அவங்க ஏதாவது. வீட்டில் உள்ளவங்க எப்பயுமே அந்த நம்ம கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம்னா சாக்லேட் வாங்கினியா தைலம் வாங்கினியா, அவங்க கேட்குற முத கேள்வி அதாக தான் இருக்கும். இந்த சைடு மேலேயும் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இந்த குளிர்லேயும் இந்த சீட்டு போட்ட வீட்லேயும் நைட்டு இருந்துடுறாங்க இவங்களுக்குலாம். அது நேச்சுரலாகவே அவங்க ஜீன்லாம் அப்படி தான், அவங்க இது அவங்க உடம்புல வந்து அந்த இம்யூன் இருக்கும், குளிரை தாங்கக்கூடிய இம்யூன். நம்மள மாதிரி வந்து பாடி டப்பு டப்புன்னுலாம் படுத்துட மாட்டான், நம்ம ரெண்டு நாள் தாங்க மாட்டோம் இந்த குளிர்லாம். அதுவும் அதிகமாகலாம் குளிர் அடிச்சுன்னா நம்மளால் இங்கே தாங்கவே முடியாது. அங்கே ஆடு மேய்து நினைக்கிறேன். ஆமாம் வயசு இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு, குட்டி குட்டியாக தெரியுது, ஒயிட் ஒயிட் டாட்டாக இருக்குது. ஆடு மேய விட்டுருக்காங்க போல சார். அந்த ஆடை கூட அந்த ஆடு மேய்க்கிறவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல, ஜாலியாக காட்டுக்குள்ளே ட்ரிக் பண்ணிக்கிட்டு ஆடை மட்டும் மேய்ச்சிக்கிட்டு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு. இந்த வியூ தான் உக்கா மக்கன் இருக்கு. ஓகே போகலாம் போகலாம் போகலாம், போய் கொண்டே இருக்கலாம். இந்த அப்படியே மேஷிவா அப்படியே பாறையை துண்டாக வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடத்த மட்டும் அப்படியே அங்கே கயர்லாம் வேறு கட்டி வச்சுருக்காங்க, ராக் கிளைம்பிங் பண்ணுவாங்களோ. ராக் கிளைம்பிங்லாம் நம்ம ஊரில் வர நல்லா இருக்கும் பாய்ஸ், நல்லா இருந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் போய் அதில் விருப்பம் உள்ளவங்க அதில் கிரேஸ் உள்ளவங்க பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக பண்ணலாம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக மன்னனூருக்கு ரைட்டு 1.6 கிலோமீட்டர்னு காமிச்சு, சரி போயிட்டு வந்துடலான்னு அப்படியே வந்துட்டுருக்கேன். இந்த வேலையை பாருங்கள் பாய்ஸ், நல்லாயிருக்கு. இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாறை தனியாக நிற்கிற மாதிரி. ஓகே பா, அந்த இடம் ரொம்ப டீப்பான பள்ளம் போல், நல்லாயிருக்கு. ஷேர்லிங் பண்ணிட்டு இருக்கு இந்த வண்டியில், பண்ணக்கூடாது தான். பட் அந்த வேலி தெரியும்னா அந்த செடியாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். உக்கா முக்கா குப்பையை பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு. இதுதான் நம்ம பசங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் நம்ம கவர்மெண்ட்டை. சரி மக்கள் தான் அப்படி இருக்காங்க, அவங்கள மாற்றுறதுக்கும் ஒரு வழி பண்ண மாட்டாங்க, அவங்களோட மைண்ட் செட்டையும் மாற்றுறதுக்கு ஒரு மைண்டு வழி பண்ண மாட்டாங்க. இந்த குப்பையாவது கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து போனோம், எப்படி ஊருக்குள்ளே வரப்போ இப்படி போட்டு வச்சுருந்தா அப்புறம் வர டூரிஸ்ட் அதை பார்த்தோன்னா என்ன தோணும். நம்ம விடுங்க, வெளியூர்லேருந்துலாம் கோடை பார்க்கணுன்ற ஃபேமிலியோடு வர்றவங்க அந்த மாதிரி ரொம்ப பொலைட்டான பீப்புள்ஸ் தான் பார்த்தோம், என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆஹா இங்கிட்ட ஒரு வேலி பயங்கரமாக இருக்கு. வியூ 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 ஆகா, மன்னமன் ஒரு ஊர் இதுதான் போல பாய்ஸ், இதுதான் கைஸ் மன்னமனூர். அந்த ஊரோட கிராமம் இதுதான், அந்த பேருக்கான கிராமம். அழகாக இருக்குது, எப்படி ஒரு வேலையில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே நம்ம தாங்க அங்கே ஆஃபீஸ் அதுன்னு ஓடி ஒளிஞ்சு எல்லாம் விறகு தூக்குறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க. ஓகே அந்த ஊரோட ஆர்ச்சியே வந்துருச்சு, நம்ம அப்படியே இங்கிட்டு இருந்து அப்படிக்கா வீட்டை நடிச்சு அப்படிக்கா ஓடிடலாம். ஃபைட் ஃபைட் இங்கே ஏதோ பாதை போகுது, பைக் ஸ்கிட் ஆகுது பரவாயில்லை. வேன்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க கைஸ், இது போய் நான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாதை போய் பார்க்கலாம். ஹம்பி டம்பி பா செமையாக இருக்குது, ஷேர்லிங் பண்ணலாம். வா வா வா, அது மன்னம்னு ஒரு ஊர் அதுதான். சரியான ஸ்பாட்டு, இங்கே தான் மாடுலாம் மேய்ஞ்சிருக்கு போல், காட்டு மாடா இல்லை வீட்டு வளர்ப்பு மாடா தெரியல. நல்ல ஸ்பாட்டு, அடுத்து பாய்ஸோடு வந்தால் இங்கே ஸ்பாட் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே வி வில் ட்ரை இட். பிடிச்சிட்டு வாட்டர் கேன் போட்டிருக்காங்க,
செவனப்போட பாட்டில்லாம் எப்படி இங்கே வந்துச்சு? இங்கே ஒரு டஸ்ட்பினாக தான் வைக்கணும், அங்கே தான் மொத்த குப்பையும் ஊரோட குப்பையும் இங்கே தான் இருக்கா. பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நல்ல இடம்லாம் இவ்வளோ குப்பையோடு இருக்கிறது தெரியுதா? அதில் பிளாஸ்டிக் மோக்கொண்டு எல்லாமே இருக்குது, அதையாவது பிரித்தாவது போடலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு செலவழித்து கவர்மெண்ட் இங்கே அங்கே அங்கே ஏதாவது டஸ்ட்பின் ஏதாவது வைக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டெட் பைக் இருந்துச்சுனா இதிலலாம் ஏற்றி போகலாம். ஓ இதில் போகுது, பார்க்கலாமா போகலாமான்னு தெரியலையே, எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே போய் பார்க்கலாம் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். ஓரி ஓரி தங்கம், ஆனால் பள்ளமும் வேடுமா இருக்கு. நல்ல ஸ்பாட்டுங்க, வா வா வா, பயங்கரமாக இருக்கு ஏரியா. ஆனால் மேலே என்ன இருக்குன்னு தெரில. ஃபாரஸ்ட் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஃபைனின்னு வாங்கிறாரா விக்கி? ரோடு ஸ்லிப் ஆகுது, டயரும் வேறு மோசமாக இருக்கா, இப்படி இருக்கும். நம்ம எப்போ இப்படி ஏறுவோம்னு பார்த்தோமோ அப்போ தான் நல்ல ரோடு அங்கிட்டு வரும். ஹாய் சார் பாருங்கள் இந்த ஸ்பாட்டை, மொக்கா மொக்கா வேறு லெவலில் இருக்குங்க. ஓ பின்னாடி அதை விட பயங்கரமாக இருக்குது. ஓகே போகலாம். இது எங்கே போகுதுன்னு தான் தெரியல, நம்மளை வந்து எவன் வந்து நிப்பாட்டி யாராணின்னு கேட்க போகிறான்னு தெரியல. இந்த சைட்லாம் பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் 140 ருபீஸ் நம்ம பிளாக்ல வைப்பாங்க போலோ. இந்த ஊர் சைடில் எப்படி போகுது பாய்ஸ்? இந்த மலை சைடு நல்ல ஸ்பாட்டு தான். வாவ் அருமையாக இருக்கு. நான் அப்படி அருமையாக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சியாக தான் தெரியும். ஊருக்குள்ளே எவ்வளோ 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 சின்ன வயசு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஸ்பாட்லாம் நம்ம என்ன வீட்டில் இருக்க ஜன்னலில் எட்டி பார்த்தா அப்படி தெரிய போகுது. இந்த மாதிரி வந்தால் தான், ஸோ இதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுற தப்பு இல்லை. வாவ் நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் இருந்தால் ஃபன் பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்கு இந்த இடம். அப்புறம் அந்த ரோடு அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கு, மேலே அங்கே அவ்வளோதான். ஓகே ஃபைன் எடுத்தாச்சு. பள்ளம் ரொம்ப பள்ளமாக இருக்குது, சேஸ் தட்டுது. போகலாம் இப்போ இதில் போகும். ஆக்சுவலாக இதில் மழை பெஞ்சா இதில் வர்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா சரளக்கல்லாம் இருக்குது, கண்டிப்பாக வாரி விடும். சே சீக்கிரம் தட்டாத மாதிரி பைக்னால் பிரச்சனையே கிடையாது. ஐதாப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஹிமாலயன் அட்வென்ச்சர் 390, அட்வென்ச்சர் 250 எக்ஸ்பல்ஸ் இந்த மாதிரி பைக்கில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக எஸ்டியில் அட்வென்ச்சர் போட்டிருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த வண்டி என்ன பண்ணுறது, இப்போ நம்மகிட்ட அந்த வண்டிலாம் இல்லையே. நம்மளே ஃப்ரெண்டோட பைக்கில் லாக் பண்ணிகிட்ருக்கோம், போவோம். அரசு பள்ளி, உயர்நிலை பள்ளி கவிஞ்சி. நம்ம வந்துட்டோம் அந்த கவிஞ்சின்ற வில்லேஜுக்கு. ஆக்சுவலாக கவிஞ்சியா பூண்டியா? கவிஞ்சி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஐத்தாப்புல தெரியுது பாருங்கோ. அதை தாண்டி நீங்கள் அப்பாலாக போனீங்கன்னா அது மூணார். மூணார் மீன்ஸ் கேரளா வந்துடும் அந்த பார்டரு அப்படின்னு. உனக்கு யாரா சொன்னான்னு கேட்காதீங்க. நான் இப்போ ஒரு கடை காமிக்கிறேன், அந்த கடையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும் அந்தண்ட கேட்டப்போ அந்த அண்ணன் தான் சொன்னார். நல்ல மனுஷனா அவர், பாய்ஸ் பெஸ்ட்டு கேமரா இருந்தால் வேறு லெவலில் வீடியோ எடுக்கலாம் பாய்ஸ்.
இதோ இந்த கடையை பூட்டியே வச்சுட்டு இருந்தேன். இந்த கடை தான், இந்த கடைக்காரர் தான் எனக்கு அப்படி சொன்னது. ஸ்லோ அப்படி போகிறது கவுஞ்சியா? நாங்கள் கவுஞ்சிலாம் ஸ்டே பண்ணியிருந்தோம், பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் போயிட்டு வரலாம். மொதல் இதை போய் பாட்டு வந்துருவோம். ஓ, ஃபாரஸ்ட் கிஸ்டத்தில் தங்கியிருந்தோம், ஃப்ரெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. வா, அழகு, அப்படி ஒரு அழகு இந்த ஏரியா. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கவுஞ்சின்னா அந்த ஊருக்கு தான் போகும் போல. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல ஒரு ரெண்டு பசங்களை பார்த்தேன், லோக்கல் பசங்க, இங்கே உள்ள மக்கள், உள்ளூர் கிழமக்கள். ஆகா வந்து வாட் வாஸ் தட்? அது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை. இந்த சைடு வந்து இந்த டேங்க்கு மேலே ஏறி உட்காருன்றாங்க அந்த ரெண்டு பசங்களும். இந்த வியூவுமே பயங்கரமாக இருக்குங்க அப்பா, வேறு லெவலாக இருக்குது. வண்டி நிப்பாட்ட வண்டி தான். இந்த வந்துட்டாங்க இந்த பசங்க தான் பேசிங்க, வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஸ்பாட் போடலாம் அப்படின்ட்டாங்க. ஸ்பாட் மீன்ஸ் சும்மா வாங்க, நல்லாயிருக்கும் இந்த இடம் அப்படின்னாங்க. ப்ரோ உன் பேர்? ஹரிஸ். உன் பேர் ப்ரோ? சிவா. விக்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என் பேர் விக்கி ப்ரோ. புதூர். ஆ, இது எப்படி ப்ரோ கீழே கூடி இதுக்கு போகிறதுன்னு எப்படி போகிறது? ஆ ஆ ஆ, அப்படியா? எங்கேருந்து பார்த்தா? இந்த பாறையில் இருந்தா? ஆ ஆ, அப்படியா? அருமையாக இருக்கு. ஆ ஆ, அப்போ நான் நெக்ஸ்ட் நான் என் பசங்களோட வந்தேன்னா சொல்கிறேன், உனக்கு கால் பண்ணுறேன். அப்படி எங்களை கூப்பிட்டு போறியா? ஓகே ப்ரோ. ஆ ஆ ஆ, ஓகே ஓகே. எவ்வளோ கேட்பாங்க? 500 ரூபா. பரவாயில்ல, சாப்பாடோடையா சாப்பாடு இல்லாமையா? சாப்பாடு என்ன கேட்டு அரேஞ்ச் பண்ணி தருவாங்களா? ஆ ம், நம்ம சமைச்சிக்கலாம். ஆ,